வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே, இது வந்து அணிவுச் சேர்மங்களோட சிட்பி கொள்கை. நீங்கள் வந்து பிபி கொள்கை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் படிக்கப்புல கொள்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, வெர்னர் கொள்கை பார்த்துருப்பீங்க. இது வந்து சிட்பி கொள்கை. அதாவது சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் மைய உலோக அயனி லூயி அமிலம் அப்படின்னு சொல்லுது இந்த கொள்கை. அதே மாதிரி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈனிகள் வந்து அது ஜோடி எலக்ட்ரானை வழங்குறதால அது லூயி காரங்கள் அப்படின்னு சொல்லுது. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் இருக்குல்ல மைய உலோக அயனிகள், ஈனிகள் தரக்கூடிய எலக்ட்ரான்களை ஏற்றுக்குது, அதனால் காம்ப்ளெக்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கும் இடையே இருக்கிற பிணைப்பு ஈதல் சக பிணைப்பு அப்படின்னு இந்த கொள்கை சொல்லுது. சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் லிகாண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு வந்து ஈதல் சக பிணைப்பு, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த மைய உலோக அயனி அடுத்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சாவது பாயிண்ட்டு, அந்த மைய உலோக அயனி அந்த ஈனிகள் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக அதில் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும், வெற்றி ஆர்பிட்டால் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஈனிகள் வந்து லிகான்ஸ் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு தனித்த இணை எலக்ட்ரான்களை பெற்றிருக்கணும், அப்போ தான் அதால் வந்து மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரான்களை வழங்கி அந்த ஈதல் சக பிணைப்பை ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு சிட்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அணைவுச் சேர்மங்களோட கொள்கை சொல்லுது. இந்த சிட்பிக் தான் வந்து என்ன பண்ணார், இஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணார், அதாவது எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் இஏஎன். தமிழில் என்ன சொல்லுதுன்னா நிகர அணியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நம்பர் வந்து தட் ரிப்ரசன்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சரௌண்டிங் த நியூக்ளியஸ் ஆஃப் ஏ மெட்டல் ஆட்டம். அந்த மெட்டல் ஆட்டம் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூல், சரிங்களா? ஸோ அந்த ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு இஏஎன் எப்படி கண்டுபிடிக்கிறது, எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ரூல் எப்படி கண்டுபிடிக்கிறது, இஏஎன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு K4FeCN6 அப்படின்னு சொன்னால் அதுக்கு இஏஎன் இஸ் ஈக்குவல் டு அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 26 மைனஸ் அந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோட, அதாவது எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுச்சு, அயனியை உருவாக்கும் போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுச்சு, அப்போ எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சுன்னா K4FeCN6 ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அப்போ 26 மைனஸ் 2 அப்புறம் ப்ளஸ்ஸு அந்த ஈனிகள்லேருந்து பெறப்பட்ட மொத்த எலக்ட்ரான்கள். K4FeCN6 அப்படின்னா 6 ஈனிகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஈனி ரெண்டு எலக்ட்ரான்ஸை கொடுக்குன்னா 6 ஈனி 12 எலக்ட்ரான்ஸு. அப்போ 26 மைனஸ் 2 ப்ளஸ்ஸு 12. இப்போ பாருங்கள் K4FeCN6 என்ன இஏஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மைனஸ் 2 ப்ளஸ் 12. 26 2 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24, 24 12 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 36. அப்போ K4FeCN6 எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் இஏஎன் அப்படிங்கிறது இட் இஸ் 36. ஸோ இது மாதிரி வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு, ஒரு அணைவுச் சேர்மத்தை கொடுத்துட்டு, இதுக்கு எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் இஏஎன் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து வெர்னர் கொள்கை நல்லா பார்த்துருப்போம், விபி கொள்கை அப்படிங்கிறது பார்த்துருப்போம், படிகப்புல கொள்கை அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னென்னா அணைவுச் சேர்மங்களுக்கான சிட்பி கொள்கை. இந்த சிட்பி கொள்கையில் ரொம்ப முக்கியமாக அவங்க கேட்குறது நீட்டு JEE-லாம் கேட்கலாம், எதை கேட்கலான்னா ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸில் இஏஎன் என்ன அப்படின்னு கேட்கலாம். இஏஎன்னா என்னது, அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் அது எத்தனை எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது, ப்ளஸ்ஸு அந்த ஈனிகள் லிகான்ஸ் கொடுக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதை நீங்கள் பண்ணிங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா
உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது தான் இஏஎன், அதாவது எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர். ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது. சரிங்களா?